வணக்கம். இன்றைக்கி வந்து அவரைப்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது மொச்சக்கொட்டை இல்லை அவரைக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு காலையில் இந்த தோலை எடுத்துட்டால் நல்லா பருப்பாயிருங்க. ஒரு சில கடைகளில் மார்க்கெட்டில் அவரைப்பருப்பாகவும் கிடைக்குதுங்க, சேலம் சைடெல்லாம் கிடைக்கும். கிடைக்காதவங்க இந்த மொச்சக்கொட்டையை கருப்பில் இருக்கிறதும் வெள்ளை கலர்லேயும் இருக்கும். அதை நைட்டே நல்லா 8-9 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தோல் எடுத்துட்டால் நமக்கு இந்த பருப்பு கிடச்சிருங்க. அதை குக்கரில் 3 விசில் கொடுத்து வேக வச்சிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்னால் பருப்பு வந்து 1.5 டம்ளர் எடுத்துருக்கேங்க, சீரகம் 1 ஸ்பூனுங்க, 1 வெங்காயம், 4-5 பல்லு பூண்டுங்க, கருவேப்பிலை, 3 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், கடுகு, உப்பு, தேவையான அளவு மஞ்சள் தூளுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அவரைப்பருப்பு எடுத்து நல்லா 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறிடுச்சிங்க. இதை 3 விசில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா க்ளீனாக கழுவிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. க்ளீன் பண்ணியாச்சுங்க பருப்பை. இதில் 3 டம்ளர் தண்ணி கொடுத்துடலாங்க. ஸ்டீம் அடங்கிடுச்சிங்க, குக்கர் எடுத்து பார்க்கலாங்க. நல்லா பருப்பு வெந்துருச்சிங்க. கடாய் காஞ்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க, நல்லெண்ணெய். கடுகு போட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்ச உடனே. கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்புங்க. மஞ்சள் தூள் நல்லா பரட்டி விடுவாங்க. நல்லா பரட்டி விடலாங்க. பொடி பொடியாக நனைக்கி வச்சுருக்க சீரகத்தை போட்டுடலாங்க. வேக வச்சு வச்சுருக்க அவரைப்பருப்பையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு நல்லா பருப்பு நல்லா கொதிச்சு வருதுங்க. 1-2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தால் போதுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் தூவிடலாங்க. தூவிட்டு 1 கிளறி விட்டுட்டா அவரைப்பருப்பு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கலாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.